அனைவராலும் போற்றப்பட்ட பருவதமலை மல்லிகார்ஜுனா கோவிலை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோவில் வந்து எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அடுத்த தென்மாதிமங்கலம், அதாவது கூலூர் பக்கத்தில் இருக்க தென்மாதிமங்கலம் என்ற ஊர்ல தாங்க இருக்கு. இந்த கோவில் கடல் மட்டத்தில் இருந்து 4500 அடி உயரத்தில் இருக்கு. கீழே இருந்து பார்க்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பருவதமலை நந்தி உருவத்தில் வந்து காட்சி அளிக்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா சிவன் தான் வந்து சுயம்பு மூர்த்தியா வந்து காட்சி அளிக்கிறாரு. இந்த கோவிலுக்கு மேல போன உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து இந்த சிவனுக்கு சுயம்பு மூர்த்தி சிவனுக்கு வந்து அபிஷேகம் செய்யலாம்ன்றதான் இந்த கோவிலுடைய சிறப்பு வந்து சொல்லப்படுது. இந்த மலையை வந்து பர்வதகிரி மலை, சஞ்சீவகிரி மலை, அது மட்டும் இல்லாம தென்காயலாயம் அனைவரால் வந்து அழைக்கப்படுது. இந்த கோவிலுடைய ஒரு சிறு வரலாறு என்னன்னு இந்த கோவில் கிபி 3 ஆம் நூற்றாண்டில் நன்னன் என்ற மன்னனால் வந்து கட்டப்பட்டது வந்து அனைவரால் வந்து சொல்லப்படுது. அது வந்து கல்வெட்டுலயும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பார்வதி தேவிக்காக சிவனை வந்து அளித்த ஒரு கோவில் வந்து சொல்லப்படுது. காரணம் என்ன பாத்தீங்கன்னா அறம்பொருள் இன்பம் வீடு பெரு இதெல்லாம் நிறைந்த ஒரு கோவில் எதுன்னு சொல்லிட்டு நம்ம சிவபெருமான் வந்து கேட்கக்குள்ள அதுக்கு வந்து சிவபெருமான் என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த பர்வதமலை கோவில தான் வந்து காய் காட்டுறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தேவியை இந்த கோவில்ல வந்து சிவனை எண்ணி வந்து தவம் இருந்ததா வந்து சொல்லப்படுது. இன்றளவிலும் வந்து சித்தர்கள் வந்து அருவமாகவும் உருவமாகவும் சித்ரா